ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு என்மென்ட் ப்ராஜெக்ட் சென்டர். நான் சதீஷ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ சஸ்பென்ஷன் டைப்பு ஸ்மால் வீல் போட்டிருக்கோம். எக்ஸ்எல்ஆர் ஸ்பெண்டர் எதில் வந்தாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க, ஓகேவா? ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கேப்பபிலிட்டி ஒரு 150 கேஜ் வரி தாங்கும். சின்ன வீல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வெயிட்டை ஏற்ற முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் செட்டிங் மெத்தட் பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்பெண்டரில் ஏற்கனவே வந்து நம்ம இந்த செட்டிங் பண்ணியிருந்தோம். அது இல்லாமல் நமக்கு ஸ்டாண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா புஷ் டைப் கொடுத்துருக்கோம். ஸோ தேவைன்னா மேலே எடுத்துகிட்டு கீழே ஈஸியாக லாக் பண்ணுற மாதிரி. இதுக்கு முன்னாடி நம்ம கையால் மடைக்கிற டைப் கொடுத்துருந்தோம். ஸோ வேணுன்றவங்க அந்த லோடு வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்டை நீங்கள் இறக்கி விட்டிங்கன்னா லோடு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் வண்டி சாயாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹூக் செட்டிங் வந்து இந்த ஆங்கில் பேத்தில் வந்து நீங்கள் வண்டியில் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. ஏன்னா இதில் தான் மாட்டு இழுத்துட்டு போகிறது. நீங்கள் இது ஸ்ட்ராங்காக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வெயிட் தாங்கும், ஓகேவா? ஸ்பெண்டர், எக்ஸ்எல், நீங்கள் எந்த வண்டி வச்சுருந்தாலும் இந்த ஆங்கில் செட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா பக்காவாக போட்டுக்கங்க, சரிங்களா? நம்ம கப்பல் பண்ணி லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரையல் பார்த்துடலாங்க. ஸோ இந்த ஹூக் செட்டிங்கும் அந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக வச்சு செட்டிங் பண்ணணும். கொஞ்சம் கீழே இருந்தாலும் வண்டி நட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட செட்டிங்கில் மாட்டிருந்தாலும் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி தான் போகுது. தேவைன்னா நம்ம இதை கொஞ்சம் அந்த பிளேட்டை கட் பண்ணிட்டு ஹைட்டாக வச்சு நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, வண்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பக்கா சஸ்பென்ஷன் டைப் பண்ணுறது சூப்பராக போகுது. வலையில் கேட்டது போகிறது எல்லாமே நம்ம நார்மலாக பை வெஹிக்கிள் எப்பயும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். வெயிட் மட்டும் உங்களுக்கு கரெக்டான ஒரு வெயிட்டை வச்சு நீங்கள் வண்டி ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஆசையாக இருக்கும், சரிங்களா? ஃப்ரேம் சைஸ் வந்து 2.75 அடி அகலம், 4 அடி நீட்டு, 1.5 அடி ஹைட் வச்சுருக்கோம். கட்டி மாட்டர் டைப் தான், ஹோம் செட்டிங் தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து விவசாய வேலைக்கு இல்லை இந்த மாதிரி சின்ன வேலைகளுக்கு யார் யாருக்கெல்லாம் எனக்கு வந்து அடிக்கடி இது வண்டி தனியாக நான் யூஸ் பண்ணுவேன்றவங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் நிறைய வண்டி போட்டு விட்டுறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் போடுற அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த செட்டிங்லாம் கரெக்டாக போடுங்க. செட்டிங் கரெக்டாக போடல அப்படின்னா உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் என்கிட்ட நீங்கள் நம்ம பண்ருட்டி திருவதியில் தான் ஒர்க் ஷாப் வச்சுருக்கோம். நீங்கள் நேராக வந்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம செட்டிங் பண்ணுறது லக்ஷ்மி மினி கேரியர்ஸ் நம்ம கடைப்பேர். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸு மற்ற எல்லாமே காண்டாக்ட் பண்ணிங்க. உங்களுக்கு வந்து எந்த செட்டிங் வேணாலும், பிளேட் செட்டிங் இல்லை உங்களுக்கு ஹூக் செட்டிங்கு இல்லை எந்த மாதிரி டைப் பண்ணாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டேரெக்டாக ஃபோன் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயிலாக கேட்டுங்க. ஸோ வண்டி பக்காவாக ரன் ஆகுதுங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரியா? இந்த வண்டி சேல் தான். இது வந்து இப்போ ஆங்கில் செட்டிங் போடுறவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, வேணுன்றவங்க இந்த மாதிரி செட்டிங் போட்டுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.